வணக்கம். நான் வந்து இப்போ யசோதா கிருஷ்ணா, இது சைஸ் வந்து 24x18 சைஸில் இப்போ நான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கோல்டுக்கெல்லாம் வந்து நான் அவுட்லைன் கட்டுறேன். நான் இதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சும்மா அவுட்லைன் மட்டும் கட்டுறது மட்டும் தான் நான் இது கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஆனால் வந்து நான் எப்படி கட்டுறேன்றதை நான் உங்களுக்கு இது வரைக்கும் செய்யலை. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இண்டியனுங்களையும் கட்டலாம். நான் நேற்றுக்கு சொன்னது வந்து இண்டியனுங்க கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்னர்லலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து அந்த இதுலேயும் கட்டுவேன். இப்போ வந்து நான் ஜெல் பேனா இருக்கு பாருங்கள், ஜெல் பேனாவில் பார்த்தா தெரியும், 0.5 0.7 இந்த பேனா, ஜெல் பேனாவில் வந்து 0.7 இந்த பேனா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பேனா என்னென்னா, உங்களுக்கு வந்து மோட்டாக இருக்கும், ரொம்ப அந்த சார்பு வந்து ரொம்ப மோட்டாக இருக்கும், பெருசாக இருக்கும். இது வந்து 24x18 சைஸில் நான் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, லைன் வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும். நான் லைன் அடிக்கிறது வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும். அதனால தான் நான் இந்த இதில் இந்த சைஸில் கட்டுறேன். இதே வந்து போர்டு வந்து சின்ன சைஸாக வருது அப்படின்னா, அது வந்து இண்டியனுக்கு ரோட்ரிக் பேனாக இருக்குது பாருங்கள், அதில் வந்து பிளாக் இங்கே ஊற்றிட்டு அதுலேயும் அப்படி கட்டுறது. அது வந்து எப்படின்னா, 3 நம்பர் சைஸில் உள்ளது நான் அதில் கட்டியிருப்பேன். இது வந்து எப்படின்னா, எனக்கு அதோட கொஞ்சம் திக்னஸாக வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த பேனா கொஞ்சம் ரேட்டு கூட. அதனால் அதை வந்து நான் வாங்கி வேஸ்ட்டாக தான் போவோம் அடிக்கடி இருக்கும். இது வந்து யூஸ் பண்ணுறோம், ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அப்படி தூக்கி போட்டுருவேன். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பெரிய சைஸ்க்கு வந்து எனக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக நான் வந்து இதை லைன் அடிக்கிறேன். பார்த்துக்குங்க, இப்போ என்னென்னா இது ஃபுல்லாக கோல்டு ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாகவே அவுட்லைன் நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் வந்து நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, ஃபஸ்ட்டு இண்டியனுக்கு ஃபஸ்ட்டு கட்டிடணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இப்படி வச்சு லைன் கட்டுவோம். இப்போ கலரிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைன் அடித்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம இப்படி கை வச்சு இப்படி லைன் அடிப்போம். இப்படி லைன் அடிக்கையில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை அறியாமல் வந்து இப்போ இந்த ஃபேஸ் பண்ணியிருப்போம், இல்லை இந்த சைடில் எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்போம். அப்போம்பொழுது நம்ம இப்படி வச்சு பண்ண இல்லைன்னா, இந்த கையில் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வேர்வை வர ஆரம்பிச்சு, அப்படி வேர்வை வரையில் வரும் அப்படி ஸ்ப்ரிட் ஆகும். அது நமக்கு தெரியாது. நம்ம கையை வச்சுட்டு நம்ம வாட்டில் நம்ம இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக அப்படி இல்லை, நம்ம வாட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்படி வேலை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் வந்து இப்படி வரையில் இந்த இது டார்க்காக இருக்கும், ட்ரெஸ்ஸு டார்க்காக இருக்கும், இது வந்து லைட்டாக இருக்கும் அப்படின்னும்போது, கையில் வந்து நம்ம வந்து போஸ்டர் கலர் தான் இது யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்படி போஸ்டர் கலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கையில் என்ன ஆகும் அப்படின்னா, கையில் ஃபுல்லாக அப்படி சைடில் ஸ்பிரிட்டாக இதில் உட்காந்துரும். அப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அதனால் லைட்டாக இருக்கும். இது வந்து ஃபிகர் வந்து லைட்டாக இருக்கா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த சிறு இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லைன் அடிப்போம். அப்படி அடிக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கையில் உள்ள கலர் ஃபுல்லாக வந்து ஃபேஸில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி ஒட்டிடுச்சு அப்படின்னா, நம்ம பண்ண வேலை ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். இது வந்து மேக்ஸிமம் வந்து தஞ்சார் பெயிண்டிங் செய்கிறவங்களுக்கு இது அவ்வளோவே தெரியாது. ஃபஸ்ட்டு நான் வேலை ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது தெரியாது. சப்போஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இந்த மாதிரின்ட்டு, அப்படி தெரிஞ்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்மளும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு செய்யலை, பார்த்தா எப்படி இருந்தாலும் இந்த முகத்தில் எப்படி கலர் வந்துடுது, அது நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். நான் மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுக்கையில் வந்து அவங்களுக்கு அவங்கள தெரியாமையே அந்த இடத்துல ஃபுல்லாகவே கலர் அப்ளை பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை, அவங்க ரொம்ப மனசு உடஞ்சிருவாங்க, சார் என்ன சார் இப்படி வந்து கலர் இப்படி ஆயிடுது, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லலை. அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சிட்டேன் இது இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கலரிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் லைன் கட்டுறது மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து டக்குன்னு ஒரு நீங்கள் அப்படி பண்ணுறீங்கள என்ன ஆகும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பியூராக இருக்கணும். அதை வந்து நம்ம இப்படி கையில் வச்சுட்டு இதெல்லாம் கலரிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் லைன் கட்டினீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கலர் கையில் எதுவும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கீழே இப்படி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்படி லைன் அடிச்சுக்கணும். அப்படி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில் எதுவும் ஒன்றும் ஆகாது. இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.